శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాచ్యదేవరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహరి అప్పు గురుపరంపరాయ నమః. ததிகரணத்துல நாலு சூத்திரங்கள் இருக்கு இந்த பிரமிதாதிகரணத்துல. அது சூத்திரக்காரர் என்ன பண்றக்காருனாக்க, நாலு சூத்திரத்தை ரெண்டா பிரிச்சார். முதல்ல ரெண்டு சூத்திரம் வந்துடும், பின்னாடி ரெண்டு சூத்திரம் வரும், நடுவுல மூணு அதிகரணங்கள் வருது. இது அவதாரிகையிலேயே நம்ம சேவிச்சிருக்கோம். இந்த பாதத்தினுடைய மூணாவது ஸ்லோகத்துல சொல்லிருக்கோம். அது அதாவது பத்து அதிகரணம் இருக்கு. இதுல பத்து அதிகரணம் இருக்கிற சமயத்துல இந்த ஆறாவது அதிகரணம் பர்யந்தம் இருக்கும். ஏழு எட்டு ஒன்பது மூணு அதிகரணங்கள் அதிகார விஷயமா இருக்கும். அதிகார விஷயம்னாக்க தேவதைகளுக்கெல்லாம் பிரம்ம உபாசனத்துல அதிகாரம் உண்டா. அதே மாதிரி தானே எங்க உபாசியமா, தனக்கு தானே உபாசியமா இருக்கிறது, அது அந்த அதிகாரம் வச்சு புரியும். அவளுக்கு அதிகாரம் உண்டா? அதே மாதிரியாக இத்தராள் இருக்கிற சூத்ராள்லாம் அவளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டு மூணு அதிகரணத்துல விசாரம் பண்ணு. விசாரம் பண்ணிட்டு அதன் பிறகு கடைசி ரெண்டு சூத்திரத்தை சொல்லி அதுக்கு அர்த்தம் சாய்க்கிற. இப்படி சொல்லி கடைசியில ஒரு அதிகரணம் வரும் மூணு சூத்திரத்துல. இந்த மாதிரி பத்து அதிகரணங்கள், முதல் ஆறு, இந்த ஆறாவது அதிகரணம் பிரமிதாதிகரணம், இதுல நாலு சூத்திரங்கள். முதல்ல ரெண்டு சூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணிடுறார் பாஷ்யமிட்டருடைய. ஏன்னா சூத்திரக்காரருடைய கதி அப்படி இருக்கு. இது முடிஞ்ச உடனே, இந்த ரெண்டு சூத்திரம் முடிஞ்ச உடனே தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டா ஏழாவது அதிகரணம். அதே மாதிரி வசுவாதிகள்லாம் இருக்க, வசு அஷ்ட வசுக்கள் சொல்ல முடியோ, அவெல்லாம் தனக்குத்தானே உபாசியமா இருப்பா. அப்போ தனக்குத்தானே உபாசியமா இருக்கு, தனக்குத்தானே உபாசிக்க முடியுமா? அதனால அவளுக்கு அதிகாரம் உண்டா அப்படின்னுட்டு அது ஒரு கேள்வி. அதுக்கோசரம் மத்வதிகரணம், தேவதாதிகரணம் மத்வதிகரணம் எட்டாவது. அதன் பிறகு இத்தராளுக்கள்லாம் பிராமணம் விதரித்தாள், க்ஷத்திரிய விதரித்தாள், வைஷ்ய விதரித்தாள், சிஷ்ட திரைவர்ணிகால் பேர் இவளுக்கு, பிராமண க்ஷத்திரிய வைசியால். இவா மூணு பேருக்கும் உபநயனம் உண்டு, வேதாத்தியனம் உண்டு, சாஸ்திராத்தியனம் உண்டு, சக்கிரமம் உண்டு. ஆனால் காலக்கிரமத்துல என்ன எடுத்து, பிராமணனுக்கு ஒண்டியே வேதாத்தியனம் சாஸ்திராத்தியனம் தான், மீதி யாருக்கும் கிடையாதுன்ற மாதிரி அர்த்தம். அதனால பிராமணாவுக்கு முன்னே நின்று போயிடுச்சு வேதம்ன்றது. உண்மையிலேயே இந்த மூணு வர்க்கத்துக்கும் உண்டு. பிராமண க்ஷத்திரிய வைசியால் இருக்காளே, திரைவர்ணிக்காள், சிஷ்டத்ரைவர்ணிகால்னு சொல்லுவா. அவ மூணு பேருக்கும் இந்த வேதாத்தியனமும் சாஸ்திராத்தியனமும் எல்லாம் உண்டு. அது மாதிரி உபாசனத்திலையும் அவளுக்கு உண்டு. நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, ஜடபரதர் உபாக்கியானம்லாம் கேட்டுட்டு இருக்கோம், நவுஷ சக்கரவர்த்தியை கேட்டிருக்கோம், எத்தனையோ மகா பெரிய பெரிய சக்கரவர்த்திகள்லாம் சிவி முதலானவாள்லாம் யோக தசையினால்தான் அவள்லாம் போவா. ரகுவம்சத்துல காளிதாசன் வர்ணிக்கிறான், இந்த ரகுவம்சத்தை சேர்ந்தவள்லாம் எப்படி இருப்பா தெரியுமோ, யோகேனாந்தே தனுத்யஜாம் அப்படிங்கிறான் காளிதாசன் வர்ணிக்கிறான். யோகேன அந்தே அந்தே முடிவு வரைச்ச வந்து சைசவே அபியஸ்த வித்யானாம் யௌவனே விஜயேஷினாம் யசசே விஜிகீஷூனாம் வார்த்தகே முனிவர்த்தினாம் யோகேனாம் தே தனுத்யஜாம். சைசவம் சின்ன பசங்களா இருக்கிற சமயத்திலேயே நன்னா வாசிடுவாழ்வாள் எல்லாரும். அதே மாதிரி ராஜாக்கள் எல்லா இதையும் வாசிப்பாளாம், சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாத்தையும். அதனால சைசவே அத்தியஸ்த வித்யானாம் எவ்வனே விஷயீஷனாம் விஜயீஷனாம் விஜயம் ஜெயிக்கத்துக்கு போவா அல்லது விஷய சுகத்தனை வைப்பா. வார்த்தகே முனிவர்த்தினாம் வயசா எடுத்து விருத்தாப்பியம் வந்துருத்தோம்னாக்க அந்த சமயத்துல அவ முனி முனிகளா மாறிடுவாளாம். கடைசியில யோகேனாம் தே தனுத்யஜாம் யோகத்தினால இந்த பக்தி யோகத்தெல்லாம் அனுஷ்டிச்சு தனு தன்னுடைய உடம்பெல்லாம் இவ விடுறவா. அந்த மாதிரி மகான்கள் சொல்றது. ஆகவே மூணு வர்க்கத்துக்கும் அதிகாரம் உண்டு. உபாசனம் இந்த வேதாத்தியனத்துல உண்டு, சாஸ்திராத்தியனத்துல உண்டு, உபாசனத்திலையும் உண்டு. இப்படி மூணு வர்க்கம் பிராமண க்ஷத்திரிய வைசியாள் இவாளுக்கெல்லாம் இதை உண்டு அப்படின்ட்டு எல்லா ஸ்மிருதிகள் ஸ்மிருதிகள் எல்லாத்திலையும் சொல்றக்கு. ஆனால் சூத்ரன் இருக்கான் இல்லையா, அவளுக்கு உண்டா இல்லையான்னு கேள்வி வரச்ச அப்ப சூத்ர அதிகரணம் இந்த ஒன்பது அதிகரணம் அந்த அதிகரணத்துல அது கிடையாதுன்னு சொல்லு. இப்போ சங்கதி சொல்லணும், ஏன் இந்த மாதிரி சூத்திரக்காரர் இந்த பிரமிதாதிகரணம் நாலு சூத்திரம் சொல்லிட்டு அதன் பிறகு இந்த மூணு அதிகரணத்துக்கு போயிருக்கலாமே, அல்லது மூணாவது அத்தியாயத்துலதான் இந்த வேதாந்தத்துல மூணாவது அத்தியாயம் அதுல நாலாவது பாதம் தான் யாராருக்கு அதிகாரம்னு விசாரிக்க போற.
யாராருக்கு அதிகாரம்னு என்ன அர்த்தம்? அதாவது சன்னியாசிகளுக்கு உண்டா, பிரம்மச்சாரிக்கு உண்டா, அது மாதிரி கிரகஸ்தனுக்கு உண்டா, அது மாதிரி பிரஷ்டன் இருக்கான் பாருங்க, பிரஷ்டன் என்ன சொல்றது, பதிதன், பதிதனுக்கு எல்லாம் உண்டா, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டுக்க போறாரு, அதிகாரம் உண்டாலாம் அங்க விசாரிக்க போறாரு. அப்படி விசாரிச்சுட்டு அங்க சொல்லிட்டு போட முடியுது, அதை சொல்லாம இங்க ஏன் சொல்லணும், இங்க எதுக்கு விசாரம் பண்ணணும், மூணு அதிகரணத்துல இங்க சொல்லணுமே, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, பிரசத்தான பிரசத்தமா அங்க சொல்லியிருக்கலாமே மூணாவது அத்தியாயத்துல, ஏன் இங்க சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு சமாதானம் சொல்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. அது எப்படி அப்படின்னாக்கா, முதல் சூத்திரம் சப்தாதேவ பிரமிதான் இருக்கு, பிரமிதா அங்குஷ்ட பிரமிதா வந்து பரமாத்மா, ஏன் அப்படின்னா சப்தாதேவ அங்க ஈசான சப்தம் இருக்கு, அந்த மாதிரி பூத பவ்யஸ்தியன்லாம் இருக்கு, எல்லா காலத்திலையும் அவன் ஆள்பவனாக இருக்கிறான் அப்படின்லாம் இருக்கு, அதனால சொல்லிட்டாரு. அதன் பிறகு உடனே இது பரமாத்மா அங்குஷ்ட பிரமிதனா எப்படி இருப்பான் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு, ஜீவன் அங்குஷ்ட பிரமிதன், ஜீவன் வந்து ஒரு ஊசி இருக்கு இல்லையா, அந்த ஊசிய ஊசியினுடைய நுனிய நூறு பாகமா ஆக்குங்கோ, அதுல ஒரு பாகத்தை எடுத்துக்கோங்க, அதை நூறு பாகமா ஆக்குங்கோ, அதுல ஒரு பாகம்தான் ஜீவனுடைய சுரூபம் அனுஸ்வரூபம். அல்லது நெல் இருக்கு பாருங்கோ, நெல் பேர்ல ஒரு துணூடு ஒன்னு இருக்கும், குத்துரா மாதிரி இருக்கும், அந்த துணூடு இருக்கே அந்த தானிய நெல்லுடைய நுனி அதை நூறா வெட்டுங்கோ, அதுல ஒரு பாகத்தை நூறா வெட்டுங்கோ, அது என்ன சுரூபமோ அது சுரூபம் ஜீவனுக்கு அனுஸ்வரூபம். அப்படிப்பட்டவன் அங்குஷ்ட பிரமிதனா இருக்க முடியாது. சரி, பரமாத்மா எப்படி அங்குஷ்ட பிரமிதனா ஆவான் அப்படின்லாம் கேள்வி வந்தது. அது கேள்வி வரைச்ச ஹிருத்யபேட்சையாத்து மனுஷியாதிகாரத்துவ ரெண்டாவது சூத்திரம். அதாவது இந்த இடத்துல வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் உபாசனம் சொல்லல, எல்லா ஆத்மாக்களுக்கும் ஹிருதயம் இருக்கிறது, எல்லா இந்த பாம்பு இருக்கு, பாம்புக்கு கட்டவர்கள் இருக்கான்னா, அது மாதிரி எத்தனை மிருகங்கள் பார்க்கிறோம் அவர்களுக்கெல்லாம் கட்டவர்களே இல்லையே, ஹிருதயம் இருக்கலாம் ஆனால் கட்டவர்கள்ன்றது இல்லை, கட்டவர்கள் இல்லாததுனால இவன் இந்த கட்டவர்கள் அளவு ஹிருதயம் அவ்வளவு அளவு பெருமாள் இருக்கான் அப்படின்னுட்டு நீ மிருகங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாதே, அதனால மனுஷியால் தான் இங்க பிரதானம், மனுஷியாருடைய ஹதயமானது கட்டவர்கள் அளவு இருக்கு, அவ்வளவு அளவாக பகவான் உடந்த உள்ள எழுந்துள்ள இருக்கிறான் அப்படின்னு சொல்றது இங்க. ஹிருத்யபேட்சையாது ஹிருதி, ஹிருதி அதாவது ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறவர், அதை வச்சுட்டுதான் அங்குஷ்ட பிரமேயத்துவம் சொல்லிருக்கு. ஏன்? மனுஷியாதிகாரத்துவம், உபாசனத்துல மனுஷியாளுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால அந்த மனுஷியாளுக்கு கட்டவர்கள் அளவு ஹதயம் இருக்கும், அந்த அளவு பெருமாள் இருக்கான் அப்படின்னு வரும் அப்படின்னு சமாதானம் சூத்திரக்காரர் சொல்லிட்டார். உடனே பூர்வபக்ஷிக்கு சந்தேகம் வந்துருச்சு, இப்ப நீ மனுஷியாதிகாரம் சொன்னியோ, மனுஷியாதிகாரம் சொன்னதுனால அப்ப தேவதைகளுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு நம்ம ஆக்ஷேபிக்க ஆரம்பிச்சுடுறான் பூர்வபக்ஷி மீமாம்சகன். தேவதைகளுக்கு அதிகாரமே கிடையாது, ஏன்னா தேவதைகளுக்கு உடம்பு இல்லை, மனசு இல்லை, திருப்தி இல்லை, எதுவுமே கிடையாது. அதனால ஏன்னா உடம்பு இருந்தாதானே அவன் சாப்பிட முடியும், சாப்பிட்டா தானே திருப்தி இருக்கும், திருப்தி இருந்தாதானே அவன் வந்து அனுகிரகிப்பான் பிரசாதம் பண்ணுவான், அதெல்லாம் இல்லையே, அதனால தேவதைகளுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு கேள்வி வந்தது. உடனே அதுக்கு சமாதானம், தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டு, அர்த்தித்வம் இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு. அர்த்தித்வம்னா என்ன அர்த்தம், எனக்கு இது வேணும் அப்படின்னு உனக்கு ஆசை இருக்கு, இந்த மோட்சம் வேணும்னு அவனுக்கு ஆசை இருக்கு, அதனாலதான் இந்திரன் போய் தகரவத்தியில இந்திரன் போய் பிரஜாபதி பிரம்மாவை போய் கேள்வி கேட்கணும், உபாசனத்து தகர உபாசனத்தை பத்தி தெரிஞ்சுட்டு அவன் உபாசிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால தேவதைகளுக்கு உண்டுன்னு சொன்னோம். உடனே அடுத்த கேள்வி வந்துருச்சு, தேவதைகளுக்கு வேணா இருந்துட்டு போட்டோம், எந்த தேவதைகளுக்கு தானே உபாசியமா இருக்குதோ அந்த தேவதைகளுக்கு அந்த வித்தியில அதிகாரம் உண்டா, மது வித்தியில உண்டா, பிரதர்த்தன வித்தியில உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டுனா வசுக்களே தன்னைத்தானே உபாசிச்சுக்கணும். அது கேள்வி வந்துருச்சு. கேள்வி வந்தாக்கா அவன் என்ன பண்ணிட்டாருனாக்கா, கிடையாது தன்னைத்தானே ஆனா உபாசிக்கலாமா அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். சித்தாந்தி அப்படி இல்லை, அங்க வந்து தன்னைத்தானே உபாசிக்கிறது, தன்னை உபாசிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த இந்திர பிராணாதிகரணத்தை சொன்ன பாருங்க, பிரதர்த்தன வித்தியில அதாவது தனக்கு சரீரியா பரமாத்மா இருக்கான்,
தன்னை சரீரியாக உடைய சரீரமாக உடைய பரமாத்மாவை உபாசிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால தோஷமே இல்லை. இன்னொன்னு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை உண்டு. என்ன ஆசை? சுவாமி தேசிகனை பார்த்து பெருமாள் கேட்கிறார், மோட்சம் ஒண்ணுன்னு கேட்டே ஸ்ரீமன் நபீஷ்டவரது சுவாமஸ்து சரணங்கிறதா அப்படின்னு. அப்படியா? ஸ்ரீமன் நபீஷ்டவரது சுவாமஸ்து சரணங்கிறதா, ஒன்னு நான் சரணம் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு பிராட்டியுடைய வரதன் கிட்ட இவர் சரணாயதி பண்ணிட்டார். உடனே பெருமாள் கேட்டார், வந்துரும் ஐயன் போயிடுறேன்றார். உடனே ஏதத் தேகாவசானியமாம், இந்த தேகம் முடியிறதே அந்த சமயத்துல தொத்வாதம் பிராப்பிய செய்யும், உன் திருவடியில என்ன சேர்த்துப்போ, அது வரையும் நான் இங்கேயே இருக்கனே அப்படிங்கிறார். ஏன்னா அவருக்கு நிறைய காரியம் இருக்கு, சம்பிரதாயத்தை ஓங்கடிக்கணும், நல்லா எல்லாரையும் அனுகிரகிக்கணும், கிரந்தங்கள் அனுகிரகிக்கணும், பெருமாளுடைய உற்சவங்களெல்லாம் சேவிக்கணும், இந்த அர்ச்சராதி இந்த அர்ச்சையில இருந்து அதெல்லாம் செய்யத்தனையோ இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஏதத் தேக அவசானியமாம், அதுதான் அதிகாரங்கிறதுல பரிகாசம் பண்றார். இன்றையோ நாளோ நாளையோ என்று ஓவ் என்று நகை செய்கின்றானே, இன்னைக்கா இல்ல நாளைக்கான்ட்டு ஓன்னு அவன் அவ்வளவாது பரிகாசம் பண்றானே அப்படின்னு. சுவாமி தேசிகன் பரமை காந்தி, அந்த மகான் இந்த லோகத்துல சம்பிரதாய சித்தமான விஷயங்கள்லாம் ஸ்தாபிக்கணும், அதுக்கோசம் இந்த தேகாவசானின்னு கேட்டுட்டார். ஆனால் சில ஜீவன்களுக்கெல்லாம் என்னன்னாக்கா, அங்கதான் ஒண்ணும் கிடைக்காது, இங்க இருக்கிறவரையும் அனுபவிச்சுள்ளாமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இந்த வசுக்கள்லாம் என்ன பண்றா தெரியுமோ, நாங்க வந்து மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஆனா கொஞ்ச நாள் வசுக்களா இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க அங்க வரோம் அப்படின்னு ஆசைப்படுறாளோ. அதுவே பிரதிபந்தக வர்க்கத்துல சேர்த்து விட்டுட்டார். அர்த்த பஞ்சகாதிகாரத்துல ஸ்ரீமந்த ரகசியத்திரேசாரத்துல வசுவாதி பலன்கள் எல்லாம் ஆசையை கிளப்பி விட்டுறாரு பெருமாள். ஏன்னா அவளுக்கு அந்த கர்மா அப்படி பண்ணி விட்டுருக்குது. நேரம் நான் மோட்சத்துக்கு போறேன்னு ஆசைப்படலாமே, அதை விட்டுட்டு வசுவாதி பதத்துக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு அதன் பிறகு நான் மோட்சத்துக்கு போறேன்னு ஆசைப்படுறது. அந்த மாதிரி யாருக்கு ஆசை இருக்கோ அவ அது மாதிரி உபாசனை பண்ணிக்கலாமே. தனக்கு சரீரியா பரமாத்மா இருக்கான்னுட்டு வசுவாதி சரீரக பரமாத்மா உபாசனம் அந்த மாதிரி இருக்கலாம். அதனால அவ உபாசனம் பண்றதுக்கு அதிகாரிகள் தான் வசுவாதிகள் அப்படின்னு அந்த மத்வதிகரணம் பேர் அதுக்கு, எட்டாவது திரிகரணம். அது சொன்ன உடனே சந்தேகம் வந்துடுச்சு. பூர்ணிமாம்சையில யாகங்கள்லாம் அனுஷ்டிக்கணும், யாகங்கள்லாம் அனுஷ்டிக்கணும்னு வச்சுக்கோங்கோ, அதுக்கு வேதா தியானம் இருக்கணும், சாஸ்திரம் தியானம் இருக்கணும், அதுக்கு உபநயனம் இருக்கணும். உபநயனானாதான் அத்தியனம் ஆகும், அத்தியனம் ஆனாதான் சாஸ்திரம் வாசிக்க முடியும், அதன் பிறகு கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதன் பிறகு ஆம்பியாரோட அக்னி ஆதாரம் பண்ணிக்கணும், அப்போ ஆகித அக்னி ஆகும், மறுநாள்னாக்கா யாகங்கள்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த உபாசனம்ன்றது தெரியோ, இது அக்னி சம்பந்தம் இல்லையே, ஞானத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாம் முடியும். ஞானம் தானே நம்ம சரணாகியே வச்சுருக்கோம், உபாசனம் பண்றதுக்கு ஞானம் பெருமாளையே தியானம் பண்றது தானே. அதனால அவளுக்கு இருந்துட்டு போட்டமே அதிகாரம், அந்த இவாறு இதரால் சூத்ரால் அவளுக்கு கூட இருக்கட்டமே அப்படின்னு கேள்வி வந்துடும். கேள்வி வச்சு அவளுக்கு கிடையாது அப்படின்னுட்டு இந்த அந்த அபசூத்ராதிகனோட பாதிக்க போற. இப்படி மூணு அதிகாரத்தை முடிச்சுடுறாரு. இது எப்படி வந்ததுன்னா, பிரசக்தான பிரசக்தமாக பிரசங்கமா வந்துருக்கு. மனுஷியாதிகாரத்வாதம் சூத்திரம் சொன்னார். மனுஷியாதிகாரம் சொன்னோம்னாக்கா ஏன் தேவதைகளுக்கு அப்படின்னா கிடையாது அப்படின்னு ஆட்சேபிக்கணும், கிடையாது அவளுக்கும் உண்டுன்னு சொல்லணும். இப்படி பிரசங்கமா வந்த மூணு அதிகரணங்களை முடிச்சுட்டு அந்த கடைசிய ரெண்டு சூத்திரத்தை சொல்ற அர்த்தம் அந்த விஷயத்த இங்க சொல்ற. ஏன்னா இந்த பெருமாள் வந்து அங்குஷ்ட பிரமிதனா இருக்கான்னு சொன்னோம்னாக்கா எல்லா வர்க்கம் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும், ஜீவாத்மாக்கள்னா அது அது தன்னுடைய கர்மாதீனமாக எத்தனையோ உடம்பு எடுத்துக்கிறது. நமக்கெல்லாம் புண்ணியாத்மாக்கள், அதனால மனுஷியாலா அதுலேயும் பிராமணாலா அதுலேயும் ஸ்ரீவைஷ்ணவாளாக அதுலேயும் சத்விஷயங்களை கேட்கிற புத்தின்றது வந்தது, அந்த பிறப்பு கிடைச்சது நமக்கு. ஆனால் இத்தனை பேர் இதெல்லாம் இருக்கா, அவளுக்கே இதெல்லாம் வராது. வேதாந்தம்னாக்க சாதாரண மிருகங்களுக்கெல்லாம் இருக்குமா, அங்குஷ்ட பிரமிதமா இருக்குமா, கட்டவர்கள் அளவுக்கு அதையும் இருக்குமா அப்படின்னா சந்தேகம் வந்துடும். அப்போ எல்லா மிருகங்களையும் எல்லா மனித வர்க்கங்கள் தேவதா வர்க்கங்கள் மிருகங்கள் அத்தனையும் வச்சுட்டு இங்க சொல்லல அங்குஷ்ட பிரமிதத்துவம். வேற என்ன சொன்னது அப்படின்னாக்க, மனுஷியாருடைய அதிக்கிரியா அதிகாரம், மனுஷியாருடைய அதிகாரம், மனுஷியால் தானே உபாசனம் பண்றதுக்கு அதிகாரிகளா இருக்கா, அதனால அவளுக்கு இது அன்வைக்கும். அந்த மனுஷியால் இருக்காளே உபாசகால் அவளுடைய ஹிருதயம் அங்குஷ்ட பிரமிதமா இருக்கும், கட்டவர்கள் அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு எம்பெருமான் இழந்துள்ள இருக்கான். அதை சொல்றதுக்கு தான் இது வந்தது.
அப்படியே நட்டு இந்த உடனே கேள்வி வந்துருது. இந்த ரெண்டு சூத்திரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கேள்வி வருது. இந்த ரெண்டு சூத்திரத்துக்கு அப்புறம் அடுத்த ரெண்டு சூத்திரம் கோடியில் வர போறது. இது நடுவுல ஒன்பதாவது வியாக்கியானம் முடிஞ்ச உடனே கடைசி ரெண்டு சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவார். சூத்திரக்காரரும் அதே கதியில சொல்லிட்டு எல்லா சித்தாந்தங்களும் அப்படிதான் பண்றா. வேதாந்திகள் அத்வைதிகளோ அத்வைதிகளோ விசேஷாத்வைதிகளோ எல்லாரும் அப்படிதான் சூத்திர பாடமே. இப்போ முதல்ல ரெண்டு சூத்திரம், ஒன்பதாவது அதிகரணம் முடிஞ்சவுடனே ரெண்டு சூத்திரம், நடுவுல மூணு அதிகரணம். இது வந்து அந்த விசேஷமான அதிகாரத்தை பற்றி விசாரம் பண்றது. அது கூட என்ன தெரியுமா பண்றது, அது அவளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா, அது பிரசங்கமா வந்ததுனால ஏதோ அந்த சம்பந்தத்தினால வந்துருச்சு, அந்த கேள்வியினால இது பண்ணியிருக்காது. மற்றபடி இவளுடைய அபிப்பிராயம் வந்து அந்த இதிகர்த்தவியதான்னு ஒண்ணு சொல்றா மீனாம்சகர். அது எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். மீனாம்சகர் என்ன பண்றா, ஒரு வியாபாரம் ஒரு காரியம் பண்ற முடியும். லோகத்துல ஒவ்வொரு காரியமும் பண்ணிட்டு இருக்கோம், அதுலயும் வைதிக காரியங்கள்லாம் எடுத்துக்கோங்க. இப்ப சொர்க்க காமம் எஜேத அப்படின்னு சொல்லணும். சொர்க்கத்துல ஆசை உடையவன் யாகத்தை நான் பண்ணட்டும், யாகத்தை பண்ணி அந்த சொர்க்கத்தை அடையட்டும் அப்படின்னு இருக்கு. அதுல மூணு அம்சம் இருக்கான். என்னன்னா முதல்ல ஒரு கேள்வி வருது, இந்த ஒரு வாக்கியத்தை படிச்சுட்டோம், சொர்க்க காமோ எஜேத, சொர்க்கத்துல யாருக்கு ஆசை இருக்கோ அவன் யாகத்தினால் அடையட்டும். இதான் வாக்கியத்துக்கு அர்த்தம். எஜேத யாகேன பாவையே, சொர்க்க காமஹா சொர்க்கத்துல ஆசையுடையவன் யாகேன பாவையே, யாகத்தினால் அடையட்டும் அப்படின்னு வாக்கியார்த்தம். அப்ப கேள்விகள் மூணு, மூணு ஆகாங்கைகள், மூணு கேள்விகள் வரும். என்ன என்ன, கிம் கேன கதம் அப்படின்னு. கிம் அப்படின்னு சொன்னாக்கா எதை அடைவது, கிம் பாவையே எதை அடைய வேண்டும், கேன பாவையே எதனால் அடைய வேண்டும், கதம் பாவையே எப்படி அடைய வேண்டும். மூணு, எதை அடைய வேண்டும், கிம் பாவையே எதனால் அடைய வேண்டும். இதுக்கு முதல்ந்துக்கு சாத்தியா காங்கான்ட்டு, பாவியா காங்கா சாத்தியா காங்கா சாத்தியம், நம்மளால சாதிக்கப்பட வேண்டியது என்ன, சொர்க்கத்தை சாதிக்கணும், அந்த சொர்க்கத்தை அடையணும். அதனால கிம் பாவையே, கேன பாவையே அப்படின்னாக்கா சாதனா காங்கா, இந்த சொர்க்கத்தை அடையணும்னு எதனால சொர்க்கத்தை அடையணும், அப்ப யாகத்தினால அடையிறது. சரி, யாகத்தினால அடையணும். அப்புறம் எப்படி யாகத்தினால் அடையிறது அப்படின்னாக்கா அதனுடைய அங்கங்கள்லாம், அங்கங்கள்லாம் என்ன அர்த்தம், கிரியா ரூபமா இருக்கும், அது இதி கர்த்தவியதான் பேர். இப்படி பண்ணணும், இதி கர்த்தவியதா இப்படி பண்ணணும். எப்படி பண்றது அப்படின்னாக்கா ஒரு யாகசாலை நிர்மிக்கணும், யாகசாலையில எத்தனை கர்மாக்கள் பண்ணணும், எவ்வளவு ஹோமங்கள் பண்ணணும், எப்படி ரசிக்கைகள்லாம் வரிக்கணும், எவ்வளவு காரியங்கள் இருக்கு, இதி கர்த்தவியதான் பேர். இந்த கிம் பாவையே கேன பாவையே கதம் பாவையே, இதிகர்த்த விதானது உதாரணம் மீனாம்சகர் அழகா சொல்றா. எப்படி சொல்றாங்கனாக்க, ஒருத்த வந்து நம்மன்னா ஒரு மரத்தை கொடுக்குறான், ஒரு மரக்கட்டை, பெரிய மரக்கட்டை. நான் அந்த காலத்து கிராமங்கள்லாம் பார்த்தா தெரியும், இவ்வளோ பெரிய கட்டையை உணர்ந்து போட்டுருவான். போட்ட உடனே அவன் என்ன பண்ணணும் இதை அப்படின்னு கேட்குறான். இதை ரெண்டா உடைச்சிருப்பா, நாலா உடைச்சிருப்பா அப்படின்னும், நமக்கு விறகு வேணும், விறகு வேணுன்றதுனால நன்னா உடைச்சிடும் அப்படின்றோம். உடனே கேள்வி, எதனால உடைப்பான், குடாரேன சிந்தியா, குடாரன்னாக்கா கோடாலி, கோடாலி வச்சுன்னு உடைச்சிடும். அப்போ சரி, இப்போ மரம் இருக்கு, கோடாலி இருக்கு, அதை வெட்டுறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிற ஒத்தனை இருக்கான், அது இருந்துட்டா போருமா. அப்ப கேள்வி வரும், எப்படி இவன் வந்து உடைப்பான்னாக்கா, வெறும் கோடாலி இருந்தா வண்டி போராது, மனுஷன் இருந்தா வண்டி போராது, அந்த மரம் இருந்தா வண்டி போராது. இந்த மனுஷன் என்ன பண்ணுவான், கோடாலி எடுத்துப்பான், நீர தலைக்கு மேல தூக்குவான், தூக்கிட்டு திருப்பி அப்படியே அந்த மரத்து மேல போடுவான். உத்யமனம் நிபாசனம் கதம் சிந்தியா, எப்படி வெட்டணும் அப்படின்னாக்கா உத்யமன நிபாசனாபியாம், உத்யமனம்னா தூக்குறது, போடாலி மேல தலைக்கு மேல தூக்குறது, நிபாசனம் அப்படியே போடுறது அடிக்கிறது அந்த மரத்து பேர்ல. இந்த மாதிரிதான் இந்த கிரியை இருக்கே, இதுதான் எப்படி அடைகிறதுன்னு சொல்லச்சே இது கர்த்தவியதான்ற. இப்போ சுவாமின்னு பாய்க்கிற இந்த இது இருக்கே, அதிகாரம் தேவதைகளுக்கு உண்டா, இதராளுக்கு உண்டா, மது உஜ்ஜையில அந்த வசுக்களுக்கு எல்லாம் உண்டா அதிகாரம் அப்படின்லாம் கேள்வி கேட்டு அதிகார விசாரம் உண்டு இங்க பண்ற. ஆனால் இந்த அதிகாரிகளுக்கு தேவையான அங்கங்கள்லாம் எது,
இதிகாச கீதா எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பத்தி இங்க சொல்லவே இல்லை சூத்திரக்காரர். எங்க சொல்றாருனாக்கா மூணாவது அத்தியாயத்துலதான் சொல்றேன். ஏன்னா அதுதான் அது பத்த அவசரம், அங்கதான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு அங்க பாதம்னு பேரு, மூணாவது அத்தியாயத்துல நாலாம் பாதம் அங்க பாதம்னு பேரு. ஏற்கனவே சொல்றோம், முன்னாடியே ஆரம்பத்துல சொல்றோம் இது அவதாரிகையில 19வது ஸ்லோகத்துல. ஆக அங்கங்கள்லாம் சொல்றது, எது எதுக்கு அங்கம், கர்மாக்கள் அங்கம், அந்த அதை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும். சன்னியாசின்னு அவனுக்கு என்ன அங்கம், அவன் என்ன பண்ணணும், யதீஸ்வரன் ஒரு சன்னியாசி இருக்க அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா உபவாசம் இருக்கலாம், தபஸ் பண்ணலாம், வானப்பிரஸ்தனும் தபஸ் பண்ணலாம், ஆனா அவனுக்கு அக்னியும் உண்டு. அதே கிரகஸ்தனா இருந்தாக்கா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா யாகாதிகள் பண்ணணும். யாகாதிகள்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா பலாபி சந்தி ரகிதமா, எனக்கு இந்த பலம் வேணும், காமியமா பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். நித்தியகர்மா சந்தியாதனம் பண்றோம், சந்தியாதனம் பண்ணா என்ன பலன், ஒண்ணும் கிடையாது. பண்ணாட்டா என்ன கஷ்டம், பாபம் வந்துடும். அந்த மாதிரி ஒருத்தன் யோகம் பக்தி யோகம் பண்ண போறான்னாக்கா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா யாகாதிகள்லாம் கொண்டுதான் பண்ணணும். அவன் அவனுக்கு அதிகாரம், ஒரு பிரம்மச்சாரியா அத்தியனம் பண்ணலாம், அத்தியனம் பண்ணி சுத்தமா இருக்கணும், சாஸ்திரங்களை வசந்திருக்கே நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படி போவான். அதே ஒரு கிரகஸ்தனா இருந்தா யாகாதிகளை பண்ணி போவான், பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பான். வானப்பிரஸ்தனா இருந்தா யாகங்களையும் பண்ணுவான், அந்த அளவுல போவான் அவன் பண்ணிட்டு கடைசியில தபசியும் பண்ணுவான். அதே சன்னியாசியா இருந்தாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு உபவாசம், நிறைய உபவாசம், ஒரு வேளை தான் சாப்பிடலாம், ராத்திரி சாப்பிடக்கூடாது, காத்தாவது சாப்பிடக்கூடாது, அதுவும் பிக்ஷை தான் எடுத்து சாப்பிடணும். நிறைய விரதங்கள்ல வாழ்க்கைலாம் நியமங்கள்லாம் அதிகம் யதீஸ்வராளுக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு கிரமத்துல போகணும். இப்படிலாம் சொல்ல போற அதெல்லாம் அந்த மூணாவது அத்தியாயத்துலதான் சொல்ல போற, நாலாவது பாதத்துல, மூணாவது அத்தியாயம் நாலாவது பாதத்துல. இங்க வந்து சொல்ல தேவையில்லை, ஏன் இங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னாக்கா இங்க பிரசங்கமா வந்தது, மனுஷியாருடைய அதிகாரத்தை பத்தி சொன்னதுனால உடனே தேவதைகளுக்கு உண்டா அப்படின்னு கேள்வி வந்தது. அது இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னாக்கா அந்த தேவதைகளுக்கு எல்லாம் இல்லைன்னு பொறுப்பிட்டு சொன்னான்னா உண்டு, அதை சாப்பிடு. மது வித்தியில வசுவாதிகள் அது வரையும் போறோம், அதுதான் கேள்வி வந்தது. அந்த கேள்வி வந்துடவே அதை பதில் சொல்லிட்டோம். ஆனா இது இருக்கே இந்த இதிகர்த்த கீதா அதை பத்தி கேள்வி வரல, எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி இங்க கேள்வி வரலையோ இல்லையோ, கேள்வி வராதனால அதை பத்தி இந்த அத்தியாயத்துல இந்த பாதத்துல சொல்லல. அதே மூணாவது அத்தியாயத்துல நாலாவது பாதத்துல அந்த கேள்விகள் எல்லாம் வந்தது, வந்துடவே அதுக்கு அந்த சமாதானம் சாய்த்து சூத்திரக்காரர் அங்க சாய்க்க போறார் மூணாவது அத்தியாயத்துல. இங்க சொல்ல வேண்டியதே இல்லை, அதனால இங்க சாய்க்கிறார். இத இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அழகா சாதிக்கிறார். இப்ப பாருங்க, நஷங்குஷ்ட பிரமாணம் ஹிருதயம் அகில ஜந்துவாசிரயம் தத்பரஸ்மின் வியாப்தே தன்மாத்திர தோக்தி கொஜிதிதி மனுஜாதி கிரியோக்தி பிரசங்கே சூத்திரத்வந்தத்வயாந்த திரிபிரதிகரணை சிந்தியதே தத்விசேஷ கார்த்தீயை தாபனியா ஸ்வவசிகமிஷிதாம் நீதி கர்த்தவியதாத்ர அப்படின்னுட்டு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஸ்லோகத்தினுடைய அமைப்பே தேசிகன் எழுத ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப கம்பீரமானது. இந்த கம்பீரமான இந்த ஸ்லோகத்துல இந்த இது இந்த சர்க்கரை ரொம்ப கம்பீரமானது. அதுல சொல்றது அது அகில ஜந்து ஆசிரியம், எல்லா ஜந்துக்களுக்கும் ஆசிரியமா இருக்கிறதுன்னு எது அது, அதாவது எல்லா ஜந்துக்களையும் ஆசிரியத்து இருக்கிறது எதுனாக்கா பரமாத்மா. ஏன்னா அனுப்புற அந்தர்யாமியா போறான் இல்லையோ, அதனால அவன் இது பண்றான். அது கூட எங்க இருக்குன்னாக்கா ஹிரதயத்துல இருக்கு. எல்லா ஜந்துக்களுக்கும் ஆசிரியமா இருக்கக்கூடியது அது ஹிருதயம். அந்த ஹிருதயம் அங்குஷ்ட பிரமாணம் நகி, ஏன் அப்படின்னா எல்லா ஜீவன்களுக்கும் ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான். ஞானம்ன்றது சாதாரண புழு பூச்சிக்கும் ஞானம் இருக்கு, நமக்கும் ஞானம் இருக்கு. ஆனால் கர்மாவனால் அது சங்குஜிதமா இருக்கிறதுனால நமக்கு இருக்கிற ஒரு விவேக ஞானம் அவைகளுக்கு இல்லை. ஆனால் ஞான குணன் குணகன் ஞானம் சுரூபம் அதெல்லாம் வச்சுக்கிறோம், எல்லா ஜீவன்களுக்கும் அப்படி இருக்கு
அப்படின்ட்டு. ஆனால் உடம்புல மாத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆகாரம் இருக்கு. மனுஷர்களுடைய ஆகாரம் வேற, அதே மிருகங்கள் பட்சிகள் இவர்களுடைய ஆகாரங்கள்லாம் வேற வேற. அந்த வேற வேற ஆகாரங்கள்லாம் இருக்கிறதுனால அதுக்கு அனுகுணமாக பார்க்கணும். இப்போ எல்லா மிருகங்களுக்கும் எல்லா மனுஷர்களுக்கும் ஒரே மாதிரி உதயம் இருக்கா? இல்லையே. நகி அங்குஷ்ட பிரமாணம் நகி, அதாவது கட்டவரல் அளவுன்றது இல்லையே எல்லா இதுக்கும். ஏன்னா லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்சம் வந்து பட்சிகள் வேற, கொசு ஈ எத்தனை பார்க்கிறோம், அதே மாதிரி பெரிய யானை, பெரிய குதிரை, சிங்கம் இருக்கு, கழுதை இருக்கு, குதிரை இருக்கு, எத்தனையோ. இவைகளுக்கெல்லாம் ஒரே மாதிரி இல்லையே, எல்லாம் ஒன்னு சின்னதா இருக்கும், ஒன்று பெருசா இருக்கும், எப்படி எப்படியோ இருக்கு. அதனால தஸ்மாத் காரணாத்து தது, தஸ்மாத் காரணாத் வியாப்தே, பகவான் எல்லாருமே வியாபிச்சிருக்கானோ இல்லையோ, வியாப்தே பரஸ்பின் சர்வ வியாபியான பகவானிடத்துல தன்மாத்திர தோப்தி அங்குஷ்ட மாத்திரத்துவம் சொல்றது எப்படி இருக்கும், வரவே வராதே அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்க அதுக்கு கொச்சுது. சில இடங்கள்ல உபநிஷங்கள் உபநிடத்தெல்லாம் பிரம்ம வித்யாதி மனுஷியாபேட்சையா, அதாவது பிரம்ம வித்தியில யார் யாரு ஈடுபடுறாளோ அவள்லாம் மனுஷாலா தான் இருப்பான். மனுஷாலா இருக்கிறதுனால அவளுக்கு தான் அதிகாரம். மனுஷ அதிக்கிரியோக்தி, அதிக்கிரியான்னாக்கா அதிகாரம்னு அர்த்தம். அந்த அதை வந்து சொன்ன சுத்தியபேட்சையாது மனுஷ அதிகாரத்வா அப்படின்னு சூத்திரம். அந்த சூத்திரத்துல இது மாதிரி சொல்லிவிட்டார் சூத்திரகாரன். அந்த மனுஷனுடைய ஹிருதயம் இருக்கே அவன் தான் உபாசகனா இருப்பான், அதனால அவனுடைய இதயத்தை அங்குஷ்ட பிரமிதமா தான் இருக்கும்னு சொல்றதுனால அதை கொண்டு சொல்றது. அந்த பிரசங்கம் தத் விசேஷ அதிகார விசேஷம். அந்த மனுஷாதிகாரம்னு சொன்ன உடனே உடனே அதிகார சிந்தை வந்துடுது, விசாரம் வந்துருச்சுன்னாக்கா யாராருக்கு அதிகாரம், தேவதைகளுக்கு உண்டா, இவாளுக்கு உண்டா, அவளுக்கு உண்டான்னு கேள்வி வந்துடுறது. அந்த கேள்வி வந்துடவே இங்க வந்து கேட்கறது அது இந்த மாதிரி தேவதைகளுக்கோ அல்லது வசுவாதிகளுக்கோ அல்லது சூத்ராளுக்கோ உண்டா இல்லையான்னு கேள்வி கேட்டு முதல் ரெண்டு பேருக்கு உண்டு, சூத்ராளுக்கு கிடையாதுன்னு ஸ்தாபிக்கப்படும். அது அந்த அதிகார விசாரமானது எங்க இருக்கு அப்படின்னாக்கா சூத்திர துவந்தத்வயம், இந்த பக்கம் ரெண்டு சூத்திரம் துவந்தம், அண்ணன்ட ஒரு துவந்தம், அதாவது இந்த ஒன்பதாவது அதிகரணம் முடிஞ்ச உடனே இது ஆறாவது அதிகரணம் பிரமிதா அதிகரணம் ஏழு, அந்த ஆறாவது அதிகரணத்துல ரெண்டு சூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணிடுறா. ஏழு எட்டு ஒன்பதுல அந்த தேவதாதிகரணம் அது அஞ்சு சூத்திரம், மத்வதிகரணம் மூணு சூத்திரம், அஞ்சு மூணு எட்டு, அதுக்கப்புறம் அபசூத்ராதிகரணம் சூத்ரா கிடையாதுன்னு சொல்றது அது ஏழு சூத்திரம். ஆக அஞ்சு மூணு எட்டு ஏழும் பதினஞ்சு சூத்திரங்கள். இந்த நடுவுல நாலு சூத்திரத்துக்கு நடுவுல பதினஞ்சு சூத்திரம் இருக்கு. முதல் ரெண்டு சூத்திரத்தினால ஒரு அர்த்தத்தை சாதிக்கிறேன், மனுஷாதிகாரத்வாத் அப்படின்னு. அடுத்த ரெண்டு சூத்திரங்கள்னால கடைசி ரெண்டு சூத்திரங்கள்னால ஒரு அர்த்தத்தை சாதிக்க போறாரு. இப்ப நடுவுல மாத்திரம் இருக்கிறது என்னன்னா அதிகார விசாரம் இருக்கு. சூத்திர துவந்த துவய அந்த ரெண்டு ரெண்டு சூத்திரம் இருக்கு, அது நடுவுல பதினைந்து சூத்திரங்கள், மூணு அதிகரணங்கள், திருபிகி அதிகரணி. அந்த மூணு அதிகரணங்கள்னால என்னென்ன சொல்ல போறாரு அப்படின்னாக்கா சிந்தியதே விசாரியத்தே, என்னது அப்படின்னா அதிகார விஷயம் விசாரிக்கப்படுறது. அதிகார விசேஷம் தேவதைகளுக்கு எல்லாம் அதிகாரம் உண்டா, இது மாதிரிலாம் விசாரம் பண்ணப்படுறது எங்க. ஆனால் மூணாவது அத்தியாயத்துலதான் அது விசாரிக்கணும். ஆனா இங்க வந்திருக்கே அப்படின்னாக்கா தார்த்தியை ஸ்தாபனியா, தார்த்தியம்னா என்ன அர்த்தம், திருத்தீயம், திருத்தீயம் தார்த்தியமா மாறுறது, மூணாவது அத்தியாயத்தை சேர்ந்ததுன்னு அர்த்தம். தார்த்தியை மூணாவது அத்தியாயத்துல அத்தியாயத்துல இருக்கக்கூடிய அதிகரணங்கள்னால ஸ்தாபனியா ஸ்தாபிக்க வேண்டியவைகள் அவைகள் அந்த என்னது அப்படின்னாக்கா இதி கர்த்தவிதாது அங்க கலாபங்கள் என்ன, எப்படி எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொன்ன பாருங்க. அந்த எப்படி எப்படிலாம் சன்னியாசிக்கு எப்படி அமாரிக்கிற வானப்பிரஸ்தனுக்கு எப்படி கிரகஸ்தனுக்கு எப்படி அதெல்லாம் நான் சொல்ல போறேன். அந்த இதிகர்த்தவிதையானது இந்த பிரகரணே அத்த இங்க இந்த பிரமிதாதிகரணத்து நடுவுல மூணு அதிகரணத்துல அவஜகமிஷத்தா இங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். அவதிகமிஷதான்னாக்கா அவதந்தம் இச்சா,
நான் அதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது அது இங்க கிடையாது. அவகந்தும் இச்சா, அவகந்தம்னாக தெரிஞ்சுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு இஷ்டம்ன்றது இஷ்டப்படுறதுன்றது இங்க இல்லை, இங்க இல்லவே இல்லை. ஏன்னா அது அங்கதான் அப்படின்னு உடனே கேள்வி விடலாம். அப்படியானாக்க மூணாவது அத்தியாயத்துல அங்க கலாமங்களை சொல்லிட்டு போட்டோம், அதிகாரத்தை இங்கே சொல்லிட்டு போலாமே. தேவதைகளுக்கு உண்டா, நம்ம வசுக்களுக்கு உண்டா, சூத்ராளுக்கு உண்டான்லாம் கேள்வி கேட்டியோ, அந்த மாதிரி அவைகளையும் சன்னியாசிக்கு உண்டா, இவாளுக்கு உண்டா அவங்களாம் அங்க கேட்கற கேள்வியோ, அதை இங்கே பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னாக்கா, அப்படி இல்லை. இந்த மூணுத்துல சொன்னதுல இதுல ஒரு பாகம் தானே மனுஷாளுக்கு அதிகாரம் உண்டு சொல்லிட்டாரு. அந்த மனுஷாளுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லச்ச அந்த மனுஷால பிரிக்கிறார். ஒரு பிராமணனே இருக்கான், அந்த பிராமணன் வந்தான்னாக்க அவன்ல அந்த ஆசிரம தர்மங்கள் இருக்கோ இல்லையா, ஆசிரமங்கள், பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம், அந்த ஆசிரமங்களை பத்தி அங்க விசாரிக்கிறது, அந்தந்த ஆசிரமிகள் பத்தி இங்க பொதுவா சொல்லியாச்சு, அது அங்கதான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அங்கதான் அதை பத்தி விசாரங்கள்லாம் வரப்போகுது, அதுதான் பிரதானமான இடம். இதுவோ பிரசங்கமா வந்ததுனால இதோட முடிஞ்சு போச்சு. ஆகவே இந்த கேள்வியே வராது. ஆக இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றீர் அப்படின்னாக்கா, லோகத்துல எத்தனையோ ஜீவன்கள், எத்தனையோ சரீரங்கள், எல்லா சரீரத்திலையும் ஹிருதயமானது அங்குஷ்ட பிரமிதம் இல்லையே, கட்டவரளவு இல்லையே, ஆக எப்படி இங்க வந்து பகவான் வந்து இப்படி இருப்பான் அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா, மனுஷியாளுக்கு தான் அதிகாரம், மனுஷியாளுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால மனுஷியாளுக்கு கட்டவரல் அளவோட இந்த இது இருக்கு, சரீரம் இருக்கு, ஹதயம் இருக்கு, அதுல பெருமாள் அங்குஷ்டப்பிரமிதனா இருக்கான். அதை சொல்ல வந்தது, சொல்ல வந்த உடனே இந்த மாதிரி கேள்வி வந்திருக்கு, மனுஷாதிகாரம் தான் சொன்னேன் அப்படின்னு தேவதைகள் கிடையாது, அப்ப சூத்ராளு கிடையாது, வசுக்களுக்கு கிடையாது அப்படின்னா கேள்வி வந்தது, அப்ப சூத்ராளு கிடையாதுதான், வசுக்களுக்கு உண்டு மனுஷாளுக்கு உண்டுன்னு சொல்ல வந்தது. அதுக்கோசரம் தான் இந்த அதிகரணமானது, இந்த ஸ்லோகமானது இங்க வந்தது. மூணு அதிகரணங்கள் நடுவுல வந்தது காரணமும் இதுதான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறார்கள். நகி அங்குஷ்ட பிரமாணம் ஹிருதயம் அகில ஜந்துவாஸ்ரயம் அது பரஸ்மின் வியாப்தே தன்மாத்திரோக்திஹி கொசிதிதி மனுஜாதிக்ரியோக்தி பிரசங்கே சூத்திரத்வந்த திரிபிரதிகரணைஹி சிந்தியதே தத்விசேஷ சாத்தியை ஸ்தாபனீய துவஜிக மிஷிதா ந இதிகர்த்தவ்யதாத்ரே அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். இப்போ இந்த சூத்திரத்துல இந்த சூத்திரம் நாலு அதிக சூத்திர நாலு சூத்திரங்கள் இருக்கு. இந்த அதிகரணத்துல நாலு சூத்திரங்களுடைய அர்த்தத்தை கூட இப்பயே சொல்லி முடிச்சுட்டோம்னாக்கா நாளைக்கு தேவதா அதிகரணத்துக்கு போயிடலாம், அவகாசம் என்னவோ இருக்கு. இங்க பாருங்க, முதல்ல சப்தாதேவ பிரமிதா அங்குஷ்ட பிரமிதா கஹ, அதாவது கட்டவரல் அளவு இருக்கிறவன் யார் அப்படின்னு கேள்வி. அதுக்கு பரமாத்மா. ஏன் அப்படின்னா சப்தாதேவ ஈசானம் பூதபவ்யஸ்ய அப்படின்னு இருக்கு. ஈசானகா எல்லா காலத்திலையும் ஈசானா இருக்கான், ஈஸ்வரனா இருக்கான் இவன். அந்த ஈசான சப்தத்துக்கு கூட நேற்று அர்த்தம் சொன்ன பாருங்க, ருத்ரன் இல்லை பரமாத்மா தான் இங்க ஈசான சப்தத்தினால சொல்லப்படுறது. ஏன்னா விசேஷமான ஹேத்து இருக்கு, அனைத்து காலத்திலையும் பகவானே ஆள்றவன் நியமிக்கிறவன் அப்படின்னு இருக்கு. அது இருக்கிறதுனால அதுக்கு அனுகுணமா தான் சொல்லிக்கணும். அதனால இது முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம் சப்தாதேவ பிரமிதா என்றது. அப்போ அந்த கேள்வி வந்தது, வந்து எல்லா இதுக்கும் இது இல்லையே, எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த மாதிரி அங்குஷ்ட பிரமிதமா கட்டவர்களவு அதையும் இருக்காதே, நீ எப்படி சொல்லலாம் பரமாத்மா அங்குஷ்ட பிரமிதனா இருக்கான்னுட்டு அப்படின்னு கேள்வி கேட்டுண்டா. அதுக்கு சமாதானம், ஹிருத்யபேட்சையாசு மனுஷாதிகாரத்தா, ஹிருதயத்தை அபேட்சிச்சு, ஹிருதயத்தை அபேட்சிச்சு அது இருக்கிறதுனால இங்க வந்து அதுவும் மனுஷாதிகாரம், மனுஷால் தான் அங்க அதிகாரம் அதிகாரியா இருக்கா, மனுஷாதிகாரி மனுஷாலே அதிகாரியா இருக்கிறதுனால இவன் வந்து அந்த மனுஷனுக்கு கட்டவரளவு ஹிருதயம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பரமாத்மா இருக்கான்னு சொல்லியிருக்கோம். அதனால தோஷம் இல்லை, அதனால வேற ஜீவராசிகளுக்கு அது கிடையாது. வேற ஜீவராசிகள்னா நம்மள மாதிரி நமக்கெல்லாம் திபாத் அப்படின்னு பேர், ரெண்டு கால்களை உடையவர்கள் நாம. அதே பட்சிகள்னா இருக்கு, பட்சிகள் கூட ரெண்டு கால் தான், ஆனாலும் கூட அதுக்கு ரெண்டு கால் ஒண்டி தான், கை கிடையாது. நமக்கு ரெண்டு கை ரெண்டு கால்கள் அப்படி இருக்கு.
விபாசனாமெல்லாம். மீதி எல்லாமே அப்படி கிடையாது, சதுஷ்பாதா இருக்கும், அல்லது கைகள் கால்கள் எல்லாமே ரெண்டு தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். அதனால அவைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கிடையாது உபாசனம், மனுஷாளுக்கு தான் உண்டு அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால சச்ச. அதன் பிறகு கடைசி ரெண்டு சூத்திரம் இருக்குன்னு சொல்லணும் ஐயோ, இந்த மூணு அதிகரணம் முடிஞ்ச உடனே ரெண்டு சூத்திரம் இருக்கு. அதுல கம்பனாத்து ஜோ, அங்க இந்த கடோபுரிடத்திலேயே சில வாக்கியங்கள் இருக்கு, கடோபுரிடத்திலேயே சில வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களை வச்சுட்டு பார்த்தோம்னாக்க இந்த பிரகரணத்துல அங்குஷ்ட பமிதனா கட்டவர்கள் அளவோட கூடினவன் யார் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா பரமாத்மான் தான் சித்திக்கும். ஏன் அப்படி சித்திக்கும் அப்படின்னா கம்பனா, கம்பனம்னா என்ன அர்த்தம், நடுங்கிறதுன்னு அர்த்தம், நடுங்கிறது. அந்த வாக்கியம் இருக்கிறது, எஜிதம் எஜிதம் கிஞ்ச ஜெகத் சர்வம் பிராணயேஜ தினிஸ்ருதம். ஜெகத் சர்வம், இந்த லோகத்துல நம்ம எது இடம், எந்த இந்த பிரபஞ்சம் இருக்கோ நம்ம பார்த்துட்டு இருக்குமே, இது இந்த ஜெகத் அனைத்துமே பிராணே, அதாவது பரமாத்மான்னு அர்த்தம். பிராணே அப்படின்னாக்கா பிராணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பரமாத்மாவில இதுவா இருக்கு, நிலைக்கப்பட்டிருக்கா இருக்கு, பெருமாள்கிட்டயே ஸ்தாபிதமா இருக்கும் நாம எல்லாருமே இந்த பிரபஞ்சம் முழுக்க. அது மட்டுமா, நிஸ்ருதம் பரமாத்மா கிட்டேந்தே வந்தது வந்தது. அது மட்டும் இல்லாம அவன் வஜ்ரம் மாதிரி ஆயுதத்தை எடுத்துட்டு இருக்கானாம், வஜ்ரம் மாதிரி ஒரு ஆயுதத்தை கையில வச்சுட்டு இருக்கானாம். அதை பார்த்துட்டு எல்லாரும் பயப்படுறாளாம், மகத் பயம் வஜ்ரம் உத்தியதம், வஜ்ரம் உத்தியதம், உத்தியதம்னாக்கா தூக்கி வச்சுக்கிறது கையில, அதை பார்த்தோன்னே வஜ்ரம் மாதிரி ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கான் எம்பெருமான். அதை வச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுமோன்னு பயம் வரதான். ஏஜதி, ஏஜத்தின்னா கம்பத்தைன்னு அர்த்தம், அதாவது நடுங்குறானா எல்லாரும், நடுங்கிறதுனாலதான் அந்த மாதிரி தெரிஞ்சுண்டு இவன் தான் பகவான், எல்லாருக்கும் நடுக்கத்தை கொடுக்கிறவன், பயத்தை கொடுக்கிறவன், பயபக்தியோடு இருக்கணும், அவன் எந்த காரியம் சொல்றானோ அதை பண்ணணும். அப்படி பண்ணினத நினைச்சு அவர் யார் அதை தெரிஞ்சு உபாசிக்கிறாளோ, ஏதத் ஏ ஏதத் விதுகு தே அமிர்தாக பவந்தி, அவன் மோட்சத்தை அடைஞ்சவாளா இருப்பார் அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்றது. அதே மாதிரியே கடவுள், அதே கடவுள் இடத்திலேயே அங்கேயே பக்கத்திலேயே பயா தஸ்ய அக்னிஸ்தபதி, இந்த பரமாத்மா இருக்கானே அவங்கிட்ட பயம் நின்றுதான் அக்னியானது தபதி, ரொம்ப சுடுறதான் அது அக்னி சுடுறான். ஏன், அவனுடைய இது ஔஷ்ணியம் தானே, உஷ்ணம் தானே அவனுடைய தர்மம், அதை அவன் பண்றான், சுட வைக்கிறான். பயா தஸ்ய அஸ்ய, இந்த பரமாத்மா இருக்கானே பிரம்மம் பரபிரம்மம், அவங்கிட்ட பயம் இருக்கிறதுனால அக்னிஹி தபதி. பயா தபதி சூரியா, சூரியன் அவன் காரியத்தை பார்க்கிறான்னாக்க அந்த பரமாத்மா கிட்ட பயத்தினாலதான். பயாத் இந்திரஸ்த, இந்திரன் இருக்கானே அவனும் பயப்படுறான் பெருமாள்கிட்ட. வாயுஸ்த, வாயுவும் பயப்படுறான். மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா, மிருத்யு இருக்கானே யமன், யமனே சொல்றான் அந்த வார்த்தையை, மிருத்யு இருக்கானே அவனும் பயப்படுறான் அஞ்சாவதா. பீஷாஸ்மாத் வாசஸ்பவதே பீஷோதே சூரியா, பீஷாஸ்மாத் அக்னிஸ்தேந்திரஸ்த மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி அப்படின்னுட்டு தைத்திரிய உபனிஷத் சொல்றது. பீஷாஸ்மாத் வாசஸ்பவதே, காத்திருக்கே ஏற்கனவே ஆனந்தவியாதி என்று சொல்லிருக்கோம், காத்து அவனால் அவனுகிட்ட பயத்தினாலதான் வீசுறதும், என்ன காத்து வீசுறது அடிக்கிறது. பீஷோதே சூரியா, சூரியன் வந்து இந்த பெருமாள்கிட்ட பயமும், அதனாலதான் அவன் வந்து உதிக்கிறான், அவன் காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். பீஷாஸ்மாத் அக்னிஸ்தேந்திரஸ்த, அக்னியும் இந்திரனும் பயந்துட்டு இருக்காளாம் பெருமாள்கிட்ட, அதனாலதான் அவள் தன் காரியத்தை பண்றான். கடைசியில மிருத்யுர்தாவதி பஞ்சமயதி, அஞ்சாவதான மிருத்யு இருக்கானே அவன், அவனும் ஓடுறானா, ஐயோ இந்த பெருமாள் நம்மளை ஏதாவது பண்ணிட போறானே அப்படின்னு பயமா, பயம் நின்று அவன் ஓடுறான், அவன் ஓடுறான் அவன் அப்படின்னு இருக்குது. அதனால இப்படி கம்பனா, நடுங்கிறது பெருமாளை கண்டா நடுக்குமா, நடுங்கிறதுனாலதான் அவன் எல்லாருமே காரியத்தை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுனால இந்த பிரகரணத்துல அங்குட்ட துமிதனான புருஷன் இந்த மாதிரி இருக்கான், பயமுறுத்துற மாதிரி இருக்கான், அப்படி அவங்ககிட்ட பயந்துன்னு தான் எல்லாரும் பண்றான்றதுனால இந்த அங்குஷ்ட பிரமிதன் கட்டவர்களோடையவன் பரமாத்மா தான், இது ஜீவனுக்கு வராது. இதுல வந்து அவீஸ்வரர் சுவாமி சொல்கிறார், மருத்தரணி பாவக திருதசகாலநாதா சுகிருத்தியம் அதி குருவதே ததபராததோ விபியதா அப்படின்னுட்டு நாலாவது அழகா சுவாமி
உன்னை பார்த்துட்டு பயந்துட்டு தான் இருக்கா, அதனை பார்த்து பயந்துட்டு தான் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கா. பெரிய பெருமான் ஒழிஞ்சு அதனால அதனால கம்பனா இப்படி பயம் இருக்கிறதுனாலதான் அவள்லாம் இது பண்றா. அதே மாதிரி கடைசி சூத்திரம் ஜோதிர் தரிசனார், அங்கேயே ஒரு வாக்கியம் இருக்கு இந்த கடவுள் நிறத்திலேயே, நதத்திர சூரியோ பாதி, அங்க சூரியனே பிரகாசிக்கிறது, அவன் முன்னாடி பிரகாசிக்கிறது இல்லையா. நமக்கு இது சொல்றோம் பாருங்க, அது அக்கமண்டல மத்தியஸ்தம் கோடி சூரிய சமப்பிரபம் பிரம்மாதி சேவியம் பாதாத்யம் நவமி பிரம்மரமாசகம் அப்படின்றோம். இது பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னாடி சந்தியாவனம் பண்ணிச்சு, ஜபம் பண்றதுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணணும், சங்கல்பம் பண்றதுக்கு முன்னாடி பிராணாயாமம் பண்ணிக்கணும், பிராணாயாமத்துக்கு முன்னாடி இது சொல்றோம். அது அந்த ஸ்லோகம் தியான ஸ்லோகம் சொல்லிச்சு இது சொல்றோம். அர்க்கமண்டல மத்தியஸ்தம் கோடி சூரிய சமப்பிரபம், இல்லை சூரிய கோடி சமப்பிரபம், கோடி சூரியன் பிரகாசத்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் பிரகாசிக்கிறான், அவன் முன்னாடி சூரியன் பிரகாசிக்க முடியுமா. நதத்திர சூரியோ பாதி சந்திர தாரகம், சந்திரனோ நட்சத்திரமோ அங்க இது பண்ணல, நேமா வித்யுதா, இந்த வித்யுத் இருக்கே மின்னல் அவைகளும் பிரகாசிக்கிறது இல்லை அவன் எதிர. குதோயம் அக்னிஹி, சாதாரண அக்னி போய் பிரகாசிக்க முடியுமா அவன் முன்னாடி. அதனால தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்ய பாசா சர்வமிதம் விபாதி, தமேவ பாந்தம் அவன் ரொம்ப பிரகாசிக்கிறானா பெருமாள், அந்த பெருமாள் பிரகாசிக்கிச்ச அவனை அவனை தொடர்ந்துதான் இவைகள்லாம் பிரகாசிக்கிறது, அவனுடைய பிரகாசத்தினாலதான் இந்த லோகம்லாம் பிரகாசிக்கப்படுறது. அவன் தேசியன் ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார், வந்து உதாகரிக்கிறார், ஏகாந்தி வியபதைஷ்டவியா வந்து நைவ கிராம குலாதிபிகி விஷ்ணுநாம் வியபதைஷ்டவியா சசி சர்வம் செய்யவே. ஒரு ஏகாந்தியா இருந்தான்னாக்கா பிரணயகாந்தி, அவன் என்ன பண்ணணும்னாக்கா என்னுடைய ஊரு என்னுடைய வம்சம் எங்க பெரியவா அதெல்லாம் சொல்லிக்கூடாது, விஷ்ணு சம்பந்தப்படுத்திதான் சொல்லிக்கணும். ஏன் அப்படின்னா சசு சர்வம் செய்யவகி, விஷ்ணுனுடைய பெருமாளுடைய சம்பந்தத்தினால்தானே நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. ஒரு ஏகாந்திக்கே அப்படின்னா சாதாரண ஒரு சூரியன் எல்லாம் அதிகாரிகள் அதிகார பதவியில் இருக்கிறவா இந்திரன் இவாள்லாம், இவாளுக்கெல்லாம் எப்படி பிரகாசம் வரும், பகவானுக்கு இது இருந்தால்தான் பிரகாசமே வரும், இல்லைன்னா பிரகாசமே வரவே வராது. ஆகவே தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி, அவனுடைய பிரகாசத்தினால்தான் இந்த லோகம் எல்லாம் பிரகாசிக்கிறது, எல்லாமே பிரகாசிக்கிறது அவனால்தான், அவனுடைய பிரகாசத்தை வச்சுருந்தான் அவங்க எல்லாம் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்றது. இப்படிலாம் நிறைய வாக்கியங்கள் இருக்கு, இந்த வாக்கியங்கள் எல்லாம் பார்த்தோம், அதுவும் அந்த அந்த இதுலயே இருக்கு. அதே மாதிரி இன்னும் சில இடத்துல இது சமான பிரகரணம் சாந்தோக்கிய இடத்துல பரஞ்சோதிபசம் பத்ய பரஞ்சோதின்னு பெருமாளை பத்தி சொல்றது, ஜோதிர் தரிசனம் ஜோதிஹி, இந்த ஜோதி சப்தம் இருக்கு, பிரகாசிக்கக்கூடிய ஜோதி சப்தம், அந்த சப்தம் இருக்கிறதுனாலயே தத்து சொல்லப்பட்டவன் பரமாத்மா. அதே மாதிரி தந்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி அப்படின்னு இருக்கு, ஏற்கனவே நம்ம ஜோதிரதிகள் பார்த்திருக்கோம், எததஸ்பரோதிவோ ஜோதிர் தீப்யதே, இந்த லோகத்தெல்லாம் சுற்றிண்டு அற்புதமா பிரகாசிச்சுட்டே இருக்குது திவ்யமான விக்கிரகத்தோட பெருமாள், அந்த ஜோதிஷ் அப்படின்னு விசேஷமா சொல்றது. இப்படின்னா சொல்றதுனால இந்த ஜோதி சப்த வாச்சனா யார் இருக்கானோ அவன்தான் கட்டவரல் அளவுக்கு இருக்கான், அந்த கட்டவரல் இருக்கிறவன் யாரு அப்படின்னா ஜோதி சப்தாவதேயான பரமாத்மா தான், அந்த பரமாத்மா ஈசானன், ஈசானன்னாக்கா சாட்சா சிவன் நாராயணன், அவன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு இந்த பிரமிதாதிகரணத்துல நாலு சூத்திரங்களனால சாட்சிப்படுத்தாரு. அந்த நாலு சூத்திரங்களால சொல்லப்பட்டதுதான் இந்த ரெண்டு ஸ்லோகங்களாலையும் சமவேசம் சொல்லி முடிச்சுட்டாரு. ஆகவே இந்த பிரமிதாதிகரணத்தோட இந்த இது முடிஞ்சது. அதன் பிறகு மூணு அதிகரணங்கள் பிரசங்கான பிரசக்தம் பிரசக்தமா வரும், அதை நாளைக்கு தேவதாதிகரணம் சேர்த்து பார்க்கணும். அது கவிதார்ச்சித சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.